சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவரை அன்பு வைக்க வேண்டும், அவருடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். அணு அணுவாக சகோதரர்களே, நபி அவர்களை நினைக்கலாம், நபி அவர்களை பார்க்கலாம். மஹப்பத் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த 15 சஹாபாக்கள் எப்படி வர்ணித்தார்கள்? எங்கட வாப்பாவை எங்களுக்கு தெரியும், எங்கட அப்பாவை தெரியும். வாப்பாவை விட, அப்பாவை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, எங்களுடைய கணவனை விட, எல்லோரையும் விட, எங்களுடைய உயிரை விட நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிரை விட உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை நேசிக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், முடியாது உமர், உன்னுடைய உயிரை விட என்னை நேசிக்காத வரை நீ மூமினாக மாட்டாய். சகோதரர்களே, எங்கட உயிரை விட நேசிக்கக்கூடிய ஒருவரை எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு படித்து வைத்திருக்க வேண்டும்? சென்ற ஜுமாவிலே நாம் நபியுடைய 14 வகையான நபியுடைய அந்தஸ்துகளை பற்றி பேசினோம். இன்று அந்த நபியுடைய உடம்பு எவ்வாறு இருந்தது? ஏன் விளங்கி வைத்திருந்தால்தான் அன்பு வைக்கலாம். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை, நபி அவர்கள் அதிகமாக முடி வளர்த்திருந்தார்கள் காது வரை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடியை இரண்டாக பிரித்து வாருவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நடுத்தலை இருக்கிறதே, அந்த வெள்ளை, அதிலே தான் நபி அவர்கள் அத்தர் போடுவார்கள். நபி அவர்கள் போடக்கூடிய அத்தர் கஸ்தூரி மிஸ்க். உங்களுக்கு தேவை என்றால் நான் நாளை நாளண்டைக்கு மிஸ்கை கொண்டு வந்து காட்டுகிறேன். ரசூலுல்லா பாவித்த அவ்வளோ சாமானும் என்னிடம் இருக்கிறது, நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் மதீனாவிலிருந்து பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றால் மக்களுக்கு காட்டுவது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானுடைய கஸ்தூரி தான் தலைக்கு போடுவார்கள். நபியுடைய தலை மனத்துக்கொண்டே இருக்கும், ரெண்டாக பிரித்து வாடுவார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜெய்தூன் எண்ணெய் ரசூலுல்லாஹ் போடுவார்கள். இது ரசூலுல்லாஹுடைய தலை. நபி அவர்கள் ஹஜ்ஜிலே தலைமுடியை வளித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், சஹாபாக்கள் இந்த முடியை விட்டு வைக்க மாட்டார்கள். தலைமுடியை, வலது முடியை தான் முதல் வளித்தார்கள். வளித்து விட்டு அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அபு தல்ஹா இந்த முடியை வச்சு கேட்டார்கள், மற்ற அவ்வளோ முடியையும் ஏனே சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த அபு தல்ஹா அந்த முடியை வைத்திருந்தார், அன்பு அதுதான். சகோதரர்களே, அன்புக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு ஆள் அன்பு வைத்தா அவருடைய நாத்தமெல்லாம் மனமாக தொடரும், அதுதான் பேர் அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்த தண்ணி கீழே விழாது, நபி அவர்கள் துப்பினால் கீழே விழாது. முடியை விட்டு வைத்திருப்பார்களா? இன்று முடியை கண்ணியப்படுத்துகிறோம், தொழுவதில்லை, அதுவல்ல இந்த இடத்தில் பிரச்சினை. இஸ்லாத்துடைய உயர்ந்த கட்டம் அந்த சஹாபாக்கள். அபு தல்ஹாவுடைய மகன் தான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய சக்கராத்திலே அனஸ் தன்னுடைய ஹாதிம் சாபித்துல் புனானியிடம் சொல்கிறார், சாபித், ரசூலுல்லாஹுடைய கொஞ்சம் முடி என்னுடைய கையில் இருக்கிறது, என்னை அடக்கம் செய்யும் பொழுது என்னுடைய நாக்கை உயர்த்தி அந்த முடியை வைத்து விட்டு நீ அடக்கிவிடு. அதே போல சாபித்தல் புனானி செய்தார். சாபித்தல் புனானியை பார்த்து அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், சாபித், நான் உன்னை ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? என்னோடு உன்னுடைய கண்ணும் ரசூலுல்லாஹுடைய கண்ணும் ஒரே மாதிரி. சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, இன்று இந்த முடி துருக்கியில் இருக்கிறது, அவ்வளோ முடியும் துருக்கியில் இருக்கிறது மியூசியத்திலே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தி வாசி அல் ஜபீன், விசாலமான நெத்தி, நபியுடைய நெத்தி.
ஏன் விசாலம்? நபி அவர்களுடைய இரவு காலம் சுஜூதிலே தான் கழியும். நபியுடைய நெத்திலே ரெண்டு காயம் இருந்தது. உஹதுடைய யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவசத்தின் அந்த ஆணி அதற்குள் புகுந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் புருவம் வில்லை போன்று வளைந்திருந்தது. வரணிக்க கூடிய இப்னு அபி ஹாலா சொல்கிறார்கள், வில்லை போன்று வளைந்திருந்தது ரெண்டு கண் புருவமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண், நபியுடைய கண் சவாதல் ஐன், அந்த கண்ணுடைய கருப்பு இருக்குதே கடும் கருப்பு, நீலம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சுருமா போட்டிருப்பார்கள். நபி அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா. உம்மு மஹபத் சொல்கிறார்கள், சுருமா போடாவிட்டாலும் சுருமா போடப்பட்டதை போன்றுதான் நபியுடைய கண் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணால் வடிந்த கண்ணீருக்கு எல்லை கிடையாது. சமூகத்துக்காக வடித்த கண்ணீர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூக்கு, ஒவ்வொரு உறுப்பாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், அக்னல் அன்ஃப், நீளமான மூக்கு ரசூலுல்லாஹ் மூக்கு, நீளமான மூக்கு ரசூலுல்லாஹுடைய மூக்கு, அக்னல் அன்ஃப். சகோதரர்களே, மூக்குக்கு கீழே மீசை, ரசூலுல்லாஹுடைய மீசை வளக்கப்பட்ட மீசை அல்ல. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் மீசையை கத்தரித்திருப்பார்கள். மீசையை வளர்ப்பது ஆணுக்கு அழகல்ல. சொல்லுவார்கள், அஹ்ஃபு ஷவாரிப், மீசையை கத்தரித்து விடுங்கள். சகோதரர்களே, மீசைக்கு கீழ் உதடுகள், அஹ்தல் அஷ்ஃபார், நபியுடைய உதடுகள் சிவப்பு நிறமான உதடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பட்கள், முஃபல்லிஜல் அஸ்னான், தனித்தனி பட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசத் தொடங்கினால் பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். பேசத் தொடங்கினால் பட்களுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. அதுதான் நபியுடைய நாக்குடைய விசேடம். 63 வருடம் பேசிய வார்த்தை இன்று கிரந்தம் கிரந்தமாக புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, தபரானி, முஜம், வஸ்ஸார், கிரந்தம் கிரந்தமாக இருக்கு. அவர்கள் பேசிய வார்த்தை அவ்வளோ முத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதட்டில் இருக்குமே தாடி, உதட்டில் முளைக்குமே தாடி, கீழ் உதட்டிலே, இதற்கு சொல்வது அனஃபா. இந்த தாடிக்கு அரபியில் சொல்வது அனஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் முதலாக நரைத்தது இந்த தாடி தான், அனஃபா. நபியுடைய மூணு இடத்தில் முடி நரைத்திருந்தது, ஒன்று அனஃபா, அடுத்தது இந்த ரெண்டு இடத்திலே. 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்த அனஸ் பின் மாலிக் என்ன செய்தார், நபியுடைய இந்த தாடி தலையில் எத்தனை முடி நரைத்திருந்தது என்று எண்ணி பார்த்தார். எந்த அளவு நுணுக்கம் சொல்கிறார், 21 முடிதான் நரைத்திருந்தது. 21 முடிதான் இந்த அனஃபாவில், இந்த தலையில் ரசூலுல்லாஹுடைய முடி நரைத்திருந்தது. சகோதரர்களே, இந்த அனஃபாவுக்கு கீழே தான் லிஹ்யா, தாடி. ரசூலுல்லாஹுடைய தாடி எவ்வாறு இருந்தது சகோதரர்களே? கஸ்ஸல் லிஹ்யா யம்லு ஸத்ர். நபியுடைய தாடி எவ்வாறு என்றால் அடர்த்தியான தாடி, நெஞ்சு வரை நிறைந்திருந்தது தாடி. ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் தாடியை வெட்டியது கிடையாது. தாடியை வெட்டுறது சகோதரர்களே ஆண்மைக்கு அழகல்ல. சிங்கத்துடைய, ஆண் சிங்கத்துடைய முடிய வலிச்சா அது ஆண் சிங்கம் அல்ல, பெண் சிங்கமாக மாறிவிடும். முஸ்லீம்கள் எந்த காலத்திலும் தாடியை வலிப்பது கிடையாது. ஏன்?
நபியுடைய மஹப்பத்தால் சீக்கியர்களை பார்த்திருப்பீர்கள். சீக்கியர்களுக்கு வேதம் கிடையாது, நபி கிடையாது. ஆனால் சீக்கியர்களுடைய தாடியையும் தலப்பாவையும் பார்த்தால் மன்மோகன் சிங்கை பார்த்திருப்பீர்கள். கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய சிங்குகளை பார்த்திருப்பீர்கள். இந்த சிங்குகள் எல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய தாடி, இவ்வளவு பெரிய தலப்பாக ஏன்? சீக்கிய மதத்திலே ஐந்து கடமை இருக்கிறது சகோதரர்களே. இஸ்லாத்துடைய ஐந்து கடமையை போன்று சீக் மதத்திலே ஐந்து கடமை. முதலாவது கடமை, எந்த முடியையும் வெட்ட முடியாது. இரண்டாவது கடமை, தலப்பாகை கட்ட வேண்டும். மூன்றாவது கடமை, கையிலே ஒரு காப்பு அணிய வேண்டும். நாலாவது கடமை, எந்த நேரமும் உள்ளாடை அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தாவது கடமை, கையிலே ஒரு கத்தி இருக்க வேண்டும். எவ்வாறான கடமை! லண்டனுக்கு போன பொழுது சீக்கியர்கள், லண்டனிலே ஒரு சட்டம் இருக்கிறது, கத்தி வைத்துக் கொண்டு திரிய முடியாது. அவ்வளோ சீக்கியர்களும் சேர்ந்து பார்லிமெண்ட்லே பேசி முடிவெடுத்தார்கள், எங்களுடைய மத அடிப்படையில் வால் கத்தி இருக்க வேண்டும், அனுமதித்தாருங்கள், கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடி கஸ்ஸல் லஹ்யா, அடர்த்தியான தாடி, நெஞ்சு வரை வளர்ந்திருந்தது. நபி அவர்கள் வுது எடுக்கும் பொழுது குடைந்து கழுவுவார்கள் தாடியை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்து சகோதரர்களே நீளமான கழுத்து. நபியுடைய நெஞ்சிக்கும் பிடரிக்கும் இடையில் நீண்ட இடைவெளி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டேரும் அல்ல, மிக நீளமானவரும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சி ஆரிய சதியின், நபியுடைய நெஞ்சிலே முடி கிடையாது, முடி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காது, அதாவது ஓட்டையிலிருந்து, கழுத்துடைய ஓட்டையிலிருந்து தொப்புள் வரை, தகீக்கல் மஸ்ருபா, ஒரு கோடு முடி இருந்தது. நபியுடைய நெஞ்சிலே தேய்க்கப்பட்ட அடையாளம் இருந்தது. ரசூலுல்லாஹுடைய நெஞ்சி ரெண்டு தடவை பிளக்கப்பட்டது. ஒன்று 4 வயதில், அடுத்தது 51வது வயது. மிஅராஜின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை கழுவி வைத்தார்கள். தேய்த்த இடத்தை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இன்னி லஅரா மஹீத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய தேய்த்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரல்கள் நீளமான விரல்கள். நபியுடைய நபியுடைய உள்ளம் கை, அல் யனு மினல் ஹரீர் சொல்வார்கள், பட்டை விட மிருதுவானது. ஏன்? ஒருவருக்கு கூட வாழ்க்கையில் அடித்தது கிடையாது. கேட்டார்கள், ரசூலுல்லாஹுடைய முகம் வாளை போன்றதா, நீளமானதா? முதவரல் வஜி சொல்லுவார்கள், வட்டமான முகம். ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 14வது நாள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன், அந்த நபியுடைய முகத்தையும் பார்த்தேன், அந்த நபியுடைய முகத்தையும் பார்த்தேன், பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன், பௌர்ணமி நிலவை விட அந்த முகம் அழகாக இருந்தது. அந்தளவு அழகானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் கை, அதாவது கடுக்கை, முழங்கை சதையுள்ளதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புஜம், நபியுடைய புஜத்திலே ஒரு புறா முட்டையின் அளவு நபித்துவத்துடைய சீல் இருந்தது. இவர் கடைசி நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்களா இல்லையா என்பதை அறிவதற்காக சஹாபாக்கள் உடனே திரட்டி அந்த சீலை பார்த்தார்கள். அந்த சீல் இருக்கவில்லை. வாழ்நாள் பூராக அந்த சீல் இருந்தது. சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அதை கண்டார்கள். மௌத்தான பொழுது அதை திரட்டி பார்க்கிறார்கள், சீல் இல்லையே, நபி மௌத். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதம் சதையுள்ளதாக இருந்தது. அம்லஸ்,
நபி அவர்கள் வேகமாகத்தான் நடப்பார்கள், மிருதுவாக நடக்க மாட்டார்கள். சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே எப்பொழுதும் புன்முறுவல் இருக்கும், எப்பொழுதும் கவலையோடு தான் இருப்பார்கள். ஏன்? சமூக கவலை. ஹஸரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்திலே கேட்டார்கள், வா கர்ப அபதா, இந்த வாப்பாக்கு வாழ்க்கையெல்லாம் கவலைதானே. ஏண்டா, 124,000 பேரை வழி நடாத்துறது என்பது சாதாரண விடயம் அல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா லைஸ அலா அபீக கர்பன் பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாப்பாவுக்கு எந்த கவலையும் இல்லை ஃபாத்திமா. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த நபியுடைய கல்பை நாம் கவலைப்படுத்தக்கூடாது. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்கிறோமோ, அவ்வளோ பேரும் நபியுடைய கல்பை நோகடிக்கிறோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அமல்கள் காட்டப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனை பற்றியும் நபி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்கிறது சகோதரர்களே. அந்த நபியை அன்பு வைப்போம், மஹப்பத் வைப்போம். முன்னைய காலங்களில் ஏன் நமது அப்பாமார் நமது பெயர்களோடு முஹம்மது என்றதை சேர்த்தது? ஏன் இந்த ஆம்புல பிள்ளைக்கு முஹம்மதை சேர்ப்பார்கள்? இது மற்ற நாடுகளில் கிடையாது, சவுதியில் கிடையாது, யமனில் கிடையாது, இது ஸ்ரீலங்காவுடைய ஒரு பழக்கம். இது எந்த பேர் வைத்தாலும் முஹம்மத் ரிமாஸ், முஹம்மத் நிப்ராஸ், முஹம்மத் அஹ்மத். ஏன்? நமது பெற்று முன்னோர்கள் அவ்வளவு அன்புடையவர்கள் ரசூலுல்லாஹி மீது. பெண் பிள்ளை என்றால் ஃபாத்திமாவை சேர்ப்பார்கள் என்று அது சேர்ப்பது கிடையாது. ஏன்? அவ்வளவு அன்புடையவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு இருந்தால் இஸ்லாத்தை முற்று முழுதாக பின்பற்றவன்.